பெயர்னை நினைந்திடவே பிடித்திருத்தனையும் பெருமையார் அறிவார் அருணாச்சலா பேய்த்தனம் விடவிடா பேயா பிடித்தினை பேயனாக்கினேன் அருணாச்சலா பைங்குடியானான் பற்றின்றி வாடாமல் பற்றுக்குடாய்க்கா அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாயா. இப்போது நான் வந்து ஒரு இந்த இளமாரன் சுவாமிகள் வச்சு பக்தி பாவமாக சில பக்தி பாடல்கள் இதெல்லாம் போடுறது ஒரு வியூயர் வந்து சொல்லியிருந்தார். இந்த மாதிரி நீங்கள் பழைய வீடியோவே வச்சுட்டு வியூஸ்க்காக திருப்பி திருப்பி நீங்கள் வந்து போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அதாவது அவர் ரொம்ப ரொம்ப மரியாதையாக ஒரு அன்பாக தான் அந்த வியூயர் வந்து கேட்டிருந்தார். இந்த இதை வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்களா வியூஸ்க்காக அப்படி பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. அதாவது நான் வந்து எடுத்து வச்சுருக்கிற வீடியோஸ்லேருந்து பக்தி பாவம் வெளிப்படும் போதும் அந்த பக்தி பாவத்துக்கான பாடல்களை ஒன்று சேர்த்து போடுறது தான். ஸோ வந்து நான் அதே வீடியோவே திருப்பி திருப்பி நான் வந்து அப்லோட் பண்ண யாரும் பார்க்க போகிறதில்ல இவ்வளோ வியூஸ். ஸோ இவ்வளோ வியூஸ் பார்க்குறா அப்படின்னா நான் பார்த்த பக்தி பாவம் அவளுக்கும் வந்து அந்த லெவலேஸாக ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுனால அவளும் அதை வந்து பார்க்குறான். அது ஒன்று. ரெண்டாவது இந்த அஷ்டபதி அப்படிங்கிறதுலாம் பல பேருக்கு தெரியாது. கீத கோவிந்த மகாகாவியம் இப்போ வந்து இந்த இளமாறனோட அந்த கிருஷ்ணசகி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெண்டு அஷ்டபதி போட்டது நிறைய பேருக்கு வந்து இந்த அஷ்டபதினா என்னன்னு தெரிஞ்சு அதை போய் ஓ இந்த பாடல்கள்லாம் நல்லா இருக்கேன்னு சொல்லி நான் ரெண்டு அஷ்டபதி தான் போட்டேன். 24 அஷ்டபதி இருக்குது. அது இல்லாமல் அவள் போய் வந்து தேடி பார்த்து இன்னும் கொஞ்சம் வந்து அந்த சாங்ஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணி அதில் இருக்கிற டிவோஷன் வந்து அவள் என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரியே இப்போ அபிராமி அந்தாதி அப்படிங்கிறது நான் வந்து அந்த அம்பாள் கடாட்ச பாவம் அந்த பர்டிகுலர் ஃபோட்டோ அதில் இருக்கிறதுனால அதை எடுத்து அந்த அம்பாளோட கடாட்ச பாவத்துக்காக ஒரு 2-3 வருஷம் அபிராமி அந்தாதிலேருந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்லோகமாக போட்டு அந்த ஃபோட்டோவையும் போட்டிருந்தேன். அப்போ அதுலேருந்து அந்த ஒரு சக்தி பிரவாகம் வெளிப்படுறது அப்படிங்கிறத நான் உணர்கிற மாதிரி மற்ற டிவோட்டிஸும் உணர்றதுனால அதில் சில பேர் வந்து அபிராமி அந்தாதியே தெரியாதவா கூட 2-3 வருஷம் இந்த இளமாறனுக்காக பார்க்க வந்துட்டு என்னதான் 4-5 நிமிஷத்தில் 1 நிமிஷம் பார்த்தா கூட அதில் ஒரு ஸ்லோகமாவது ஒரு லைனாவது அவளுக்கு உள்ளே போகும். அதுலேருந்து வந்து அந்த ஒரு பக்திங்கிற விதை வந்து நல்ல ஒரு விருட்சமாக வந்து பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ நான் அனுபவிக்கிற இந்த சேனலோட மெயின் எய்மே என்ன, பகவான் நாமாவை சொல்லணும், எல்லாரும் அருணாச்சல சாதனை பண்ணணும், அதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வந்து யார் யாரோட நடிக்கிறா அப்படின்லாம் நம்ம கேள்வி அவர்கிட்ட கேட்டோம்னாக்க அவர் அப்படி தான் பதில் சொல்லுவார். ஏன்னா அவர் வந்து மைண்டுங்கிற ஸ்திதியே இல்லாமல் இருக்கார். ஸோ வந்து உடம்பு ரீதியாக பார்த்தாக்கா வைத்திய சகாயம் அவருக்கு தேவைப்படுறது, நம்ம யாரும் அதை கொடுக்க போகிறதில்ல. ஆனால் வந்து நம்ம மைண்ட் இன்ஆப்ரேட்டிவாக இருந்து 15 வருஷம் அருணாச்சலத்தில் இருந்து அவர் சத்சங்கம் பண்ணி சாதனை பண்ணின ஒரு விசேஷத்தினால நம்மளுக்கு வந்து அவர்கிட்ட போனாலே ஒரு காந்தி வருது, சன்னதி விசேஷம் வருது. அந்த சன்னதி விசேஷத்தில் நம்ம வந்து அனுபவிக்கிறோம் இந்த மாதிரி பக்தி பாவங்களை. ரெண்டாவது வந்து எல்லாருக்கு உள்ளுக்குள்ளவும் நான் திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி வாசுதேவன் தான் இருக்கான். நம்ம நமஸ்காரம் பண்ணுறது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஈஸ்வரனுக்கு தான். ஈஸ்வர தத்துவம் பரபிரம்ம தத்துவம் எல்லார்டையும் இருக்குது. நாராயணன் வாசுதேவன் தான் எல்லா ரூபத்துலேயும் எல்லார் உள்ளேயும் இருக்கார். அப்போ அந்த அந்தரியாமியாக இருக்கிற வாசுதேவனுக்கு தான் நம்மளோட நமஸ்காரம்லாம் போய் சேர்றது. ஸோ இதில் வந்து ஒரு தனி மனித வழிபாடு கல்ட் வர்ஷிப் அப்படிங்கிறதுலாம் இதில் பேச்சுக்கே இடம் கிடையாது. அதனால் வந்து நம்ம வந்து வியூஸ் அப்படிங்கிற இந்த சேனல் வந்து ஒரு கமர்ஷியலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒன்றும் பெருசாக கோடி கோடியாக இது பண்ணுறதுக்காகலாம் கிடையாது. நான் அனுபவித்ததை மற்றவாளுக்கு அனுபவிக்கணும். இன்னொன்று என்னென்னாக்க இந்த மாதிரி பண்ணலைன்னா வேறு ஏதாவது மனசு சிந்தனை பண்ணி தேவையில்லாத ஒரி பண்ணிக்கிறதுக்கு நம்மளை மாதிரி லைக் மைண்டட் பீப்புளுக்கு ஒரு அருணாச்சலா கிளப்பு எல்லோரும் சேர்ந்து அருணாச்சல நாமத்தை சொல்லணும். நம்ம திருவண்ணாமலைக்குதாகத்தான் இந்த சேனலில் பல சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கேன், மலையே கதின்னு தான் இருக்கேன். அந்த கமெண்ட் போட்ட வியூவர்ஸ் உட்பட எல்லாருமே நமக்கு எல்லாருக்கும் அருணாச்சலம் தான் கதி. உங்களோட பக்தியெலாம் இல்லாமல் நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் வந்து பார்க்க முடியாது. அப்போ வந்து அந்த பக்தியை வெளிப்படுறதுக்கு தான் இதெல்லாமே தவிர வியூஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. அதனால் என்கிட்ட இருக்கிற வீடியோவை தானே நான் வந்து பாவத்துக்கு போட முடியும். அதனால் மொத்தமாக எடுத்தது நான் போட முடியாது இல்லையா. அதனால் என்னோட இருக்கிற வீடியோஸில் இந்த பக்தி பாகம் வர அந்த போர்ஷன்ஸை எடுத்து போட்டு அந்த சாங்ஸை போட்டு ஒரு அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதுதானே தவிர இதில் ஒன்றும் வேறு ஒன்றும் வியூஸ்க்காகனு கிடையாது. ரெண்டாவது அப்படியே வியூஸ்க்காக திருப்பி திருப்பி பைத்தியகார்த்தனமாக அதையே போட்டுருந்தால் எவனாவது பார்ப்பானா, யாரும் பார்க்க மாட்டாங்க. அது மாதிரியும் கிடையாது. அதனால் நாமும் அவ சொல்லுங்கள், எங்கே போனாலும் சரி, அருணாச்சல சத்சங்கம் எந்த சேனலை பார்த்தாலும் சரி, அந்த மழை தெரியணும். நமக்கு வந்து அந்த அருணாச்சலத்துக்கு நமஸ்காரம் பண்ணணும். மற்றபடி வந்து நீ டீ குடிச்சியா, நீ காபி குடிச்சியா, என்ன இதெல்லாம் வந்து அதாவது வந்து அரட்டை அடிக்கிறது, என்ன யாரோட வந்து யாருன்னு ஃபிலிமில் வந்து என்ன நடித்தாங்க, இதுக்கெல்லாம் நம்ம போகலை. அருணாச்சலத்துக்கு போகிற அருணாச்சல மகிமைக்காகவும் அந்த பக்தி பிரவா பக்தி விஷயமாகவும் தான் போகிறோம். பக்திங்கிறது போர் தான் அடிக்கும், முதல்ல போர் தான் அடிக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்ஜெக்ஷனாக உள்ளே போனால் பெரிய சகாயம் பண்ணும். மரணத்துக்கு முன்னாடி அருணாச்சல சிவ நாமம் மாதிரி நமக்கு வேறு எதுவும் உதவ போகிறதில்ல, ஒருத்தரும் வரப்போகிறதில்ல. அந்த நாமா தான் கெட்டி பிடிச்சிருந்தா உடம்பும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது அந்த இருட்டில் நாமாவை பிடிச்சிருந்தான் கரையேற போகிறோம். அதனால் அந்த நாமாவை சொல்லுவோம். அதே மாதிரி அந்த சாதுக்கள் எல்லாம் நம்ம வந்து இப்போ அன்றைக்கூட தொப்பியம்மா கூட போட்டும்போது கூட பாததர்ஷனம் பாபநாசனம்
லலாட்ட தர்ஷனம், தாரித்ய நாசனம், துளி தர்ஷனம், துக்க நாசனம்னு சொல்லி தான் நான் போட்டுருந்தேன். இன்றைக்கி நேற்றுக்கு நாங்கள் அவளையெல்லாம் பார்க்கல, 15 வருஷமாக பார்த்தேங்கிற நாளாம ரொம்ப நாளாக பார்த்துட்டுருக்கேன். தொப்பியம் மாவு 2015லேருந்தே நான் பார்த்துட்டுருக்கேன். ஒன்று ஒன்று நாள் நான் வீடியோ போடுறேன். ஸோ அந்த மாதிரி அதான் நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி இந்த ஃப்ரிக்ஷனை வந்து அந்த சேனல் தான் ரிமூவ் பண்ணிவிட்டு இவாளையெல்லாம் அப்ரோச் பண்ணுறதுக்கு. ஸோ அதுவும் இல்லைன்னு நான் சொல்லலை. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பக்தியை பிரதானமாக வச்சுட்டு என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்க. அப்போ தான் வந்து சரியான திருஷ்டியில் நீங்கள் பார்ப்பேல் சரியான மெசேஜ் உங்களுக்கு வந்து வந்து சேரும். இன்றைக்கி குருவாரம், நல்ல ரமணரையும் நம்மளுடைய சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளையும் நம்மளுடைய சத்குரு ஸ்ரீ ரமண பகவானையும் வேண்டிட்டு நான் யாருங்கிற ஆத்ம விசாரம் பண்ணுவோம். ஆத்ம விசாரம் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா அருணாச்சல ரமணான்னு சொல்லுவோம். அதுவே ஆத்ம விசாரத்தில் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் விட்டுரும். அந்த மெசேஜோடு இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாயா. பெயர் நினைந்தறிவை பிடித்தெழுத்தனையும் பெருமையார் அறிவார் அருணாச்சலா. ஏனிந்த உறக்கம் இணைப்பிரர் இருக்க இதுவோ உனக்கு அருணாச்சலா. கௌதமர் போற்றும் கருணை மாமலையே கடைக்கணி தாழ்வார் அருணாச்சலா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாயா.